ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி கிட்ட தான் வந்திருக்கேன் ஒரு நான்வெஜ் கிரேவி ரெசிபி நாட்டுக்கோழி செட்டிநாட் சிக்கன் கிரேவி இந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அது கூட தாளிக்க வேண்டிய சாமானும் இருக்குது என்னென்னு ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன் 2 டீஸ்பூன் சோம்பு 2 டீஸ்பூன் சீரகம் 2 டீஸ்பூன் மிளகு 2 டேபிள்ஸ்பூன் முழு கொத்தமல்லி நான் 2 பெரிய வரமிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட 2 சேர்த்துக்கலாம் நான் கிரேவிலையுமே கொஞ்சம் மிளகாத்தூள் போட போகிறேன் ஸோ அதனால் 2 தான் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் பட்டை ஒன்று அது 2 உடச்சி வச்சுருக்கேன் 2 ஏலக்காய் 3 கிராம்பு சின்ன சைஸ் அன்னாசி பூ ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பே லீஃப் இது கூட வந்து தேங்காய் அரைக்கப் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் நாட்டுக்கோழி 1 கிலோ எடுத்திருக்கேன் அதில் வந்து தயிர் 3 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பை தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் உரித்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் 3 தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட 1 கொத்து கருவேப்பிலையில் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது போக நல்லெண்ணெயும் உப்பும் தேவைப்படும் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு சின்ன பேனில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வறுத்துடலாம் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் நம்ம 1/2 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருங்க இது கொஞ்சம் கலர் மாறி ஒரு ப்ரௌன் கலரில் மாறணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம மசாலாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் கோக்கனட் கிடைக்கல அப்படின்னாக்கா டெசிகேட்டட் கோக்கனட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு குக்கர் வந்து காய வச்சுருக்கேன் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பேலீஃப் போட்டுடலாம் பாதி கருவேப்பிலையை இதில் சேர்த்துருங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் இது கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சீக்கிரமாக வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா அரைச்சு ரெடியாக இருக்குது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மைய அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிக்கன் சேர்த்தாச்சு 3-5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே ஒரு ஒரு சிக்கன்லேயும் போய் நல்லா சாரட்டும் கோழி போட்டு 5 நிமிஷம் ஆச்சு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு கோழியும் நிறைய தண்ணி விட்டுருக்கு நான் மேரினேட் பண்ணி வச்சேன் இல்லையா அந்த பேசனை கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்படி ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது உள்ளே சேர்த்துடலாம் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு கோழி வேகிற வரைக்கும் நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 2-3 விசில் குக்கர் ஓப்பன் பண்ணது பிறகு கொஞ்சம் நேரம் இது கொதிக்க விடுங்க தனியாக ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருந்தும் கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம் 2 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம்
கருவேப்பிலை வெடிச்சது பிறகு இந்த குழம்புல நம்ம ஊத்திடலாம். இந்த டெம்பரிங் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான், இது வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ குழம்பு வந்து கரெக்டாக திக்காயிடுச்சு. நம்ம கடைசியில் இந்த டெம்பரிங் போடுறதுனால ஒரு மணம் அதிகமாகவே இருக்கும். சூப்பரான செட்டிநாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குது, வீடே மணக்குது தான் நான் சொல்லுவேன். என் பையன் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் குக்கர் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணதும் அவனே வந்து அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ கண்டிப்பாக இந்த செட்டிநாடு குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மசாலாவும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம்னா குழம்பு இன்னும் கூடுதலாக ருசிக்கும். நல்லா சுட சுட சோறோட மேலே இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னாக்கா பா சொல்லவே வேணாம், ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய்.